This video may or may not contain educational content. This video can or cannot entertain your minds. Whatever it holds is completely away to entertainment and not to hurt anyone. In the video, we'll learn the content. Murukka murukka pudhu pudhu chavade. Siri daari sarvada ko verklam. Anal yar mande impun pudhu kaka alla. Hi Wikipedia viewers, நம்ம இந்த சேனல்ல போட போற எல்லா வீடியோஸுமே எப்படி இருக்க போகுது அப்படின்னா வெட்டியா இருக்க டைம்ல ஏற்பட்ட சிந்தனைகளை மட்டும் தான் அதுல வீடியோஸா போட போறோம். அப்பப்போ சின்ன சின்னதா அறிவு சம்மந்தப்பட்டு போடுவோம். அது இல்லாம டைம் பாஸ்க்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போடுவோம். திடீர்னு எனக்கு ஏன் இப்படி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சுனா அதையும் நான் வீடியோவா போடுறேன். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல என்ன இருக்க போகுது அப்படின்னா, எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் சார் சொல்லி தந்த ஒரு சின்ன ட்ரிக், அதாவது இது ஒரு டேட்டா கொடுத்து அது என்ன டேலடா வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஈஸியா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சின்ன ட்ரிக். இது வந்து சும்மா போர் அடிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிச்சு நானும் பெரிய பிஸ்தா தான் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கான ட்ரிக் இது. அது மட்டும் இல்லாம ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸாவும் இதை கேட்கறாங்க. சில கம்பெனிஸ்ல இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல, அதுவும் கேலண்டர் அப்படின்ற டாபிக் கீழே வரும் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு டேட்டை கொடுத்தா அதுக்கான டேவை கண்டுபிடிக்க போகிறோம். என்ன டே கொடுக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 18th of November 1712 வச்சுப்போம். ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த சம் போகிறது முன்னாடி மனசு வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த ஒரு வருஷம் 4 டிவிசிபிள் ஆகுதோ அது லீப்பியா. அதுவே செஞ்சுரிஸாக இருந்துச்சு அப்படின்னா 400 டிவிசிபிள் ஆனாதான் அது லீப் இயர். அதாவது இப்போ 1700 வந்து 4 டிவைட் ஆனா ஆகும், ஆனா அது நாட் லீப் இயர். பிகாஸ் ஒரு செஞ்சுரி அப்படின்னா அது 400 டிவைட் ஆனால் மட்டும்தான் அது லீப் இயர், இல்லைன்னா அது லீப் இயர் கிடையாது. சரி, ஓகே. அண்ட் தென் செகண்ட் என்னன்னா வந்து, இதில் எடுக்கும் போது நம்ம கடைசி வர ஆன்சர் வந்து 0 இருந்துச்சுன்னா சண்டே, 1 இருந்துச்சுன்னா மண்டே, 2 இருந்துச்சுன்னா டியூஸ்டே, 3 இருந்துச்சுன்னா வெட்னஸ்டே, 4 இருந்துச்சுன்னா தேர்ஸ்டே, 5 இருந்துச்சுன்னா ஃப்ரைடே, அண்ட் 6 இருந்துச்சுன்னா சாட்டர்டே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, கொடுத்துருக்க வருஷத்தோட நியர்பை செஞ்சுரி லீப் செஞ்சுரி எதுன்னு பார்க்கணும். ஸோ கொடுத்துருக்க தூரம் நியர்பைனா 400 பார்த்தா 1600 தான் நியர்பை. ஸோ வந்து 1600 தான் நியர்பை. ஸோ நம்மகிட்ட ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னா வந்து 1712 மைனஸ் 1600 பண்ணால் ரிமைனிங் 112, 112 வருஷம் நம்மகிட்ட ரிமைனிங் இருக்கு. இந்த 112 இயர்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு செஞ்சுரியில் 5 odd days இருக்கும். ஓகேவா, அப்போ 2 centuries 10, 3 15 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு செஞ்சுரியில் 5 odd days அப்படின்னா நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, 112னா ஒரு செஞ்சுரி ப்ளஸ் 12 இயர்ஸ். ஸோ நம்மக்கிட்ட ஒரு செஞ்சுரிக்கு 5 odd days இருக்கு. இது வந்து நம்ம கையில் எடுத்து வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இதில் ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, 112 ரிமைனிங் 12 இருக்குது. ஸோ இந்த 12 என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 12ன்றது இயர்ஸ் இல்லையா, இதில் வந்து எத்தனை லீப் இயர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து டிவைடட் பை 4 அதுலேயும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து இந்த 12 இருக்கு இல்லையா, இந்த 12th இயர் அதாவது 1712th இயரில் பாதி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ 1712 எடுக்கக்கூடாது, நம்மகிட்ட கம்ப்ளீட்டான இயர்ஸ் 11 தான். ஸோ 11 பை 4 அப்படின்னு பண்ணால் 4 1 times 4 2 times வரும், ரிமைண்டர் வந்து 3 வரும். ஸோ இதில் வந்து நம்ம லீப் இயர் கால்குலேட் பண்ணும்போது ரிமைண்டர் எடுக்கக்கூடாது, குவஷன் தான் எடுக்கணும். ஸோ நம்மக்கிட்ட வந்து 2 leap year இருக்கு, அண்ட் 11ல் 2 போயிடுச்சுன்னா 9 normal years இருக்கு. இந்த 12ல் 2 leap year இருக்கு, 9 normal year இருக்கு. ஒரு செஞ்சுரிக்கு 5 odd days சொன்னேன்னா, அதே மாதிரி ஒரு லீப் இயருக்கு எத்தனை ஆட் டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 odd days. ஒரு நார்மல் இயராக இருந்தால் 1 odd day. ஓகேவா, ஸோ இப்போ நம்மகிட்ட இதில் எத்தனை ஆட் டேஸ் இருக்குது, இதில் எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 2 into 2, ஏன்னா 2 leap year, இது லீப் இயர், இது 2 odd days, ஒரு ஒரு ஆடி ஒரு லீப் இயருக்கான ஆட் டேஸ் ப்ளஸ்
9 × 1 9 நார்மல் இயர் ப்ளஸ் அதுக்கான சாரி இன்ட்டு அதுக்கான ஆட் டேஸ் 9லேயும் ஒன்று ஒன்று இருக்குது. ஸோ வி வில் கெட் 4 + 9 திஸ் ஈக்குவல் டு 13 ஆட் டேஸ். இந்த 13 என்ன பண்ணணும்னா நம்ம இந்த ஃபஸ்ட்டு எடுத்து வச்சோம்னா 5 அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வி வில் கெட் 18 ஆட் டேஸ். இந்த ஆட் டேஸ் எப்பவுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து 7க்கு கம்மியாக தான் இருக்கணும். அதாவது 6ஆ இருக்கலாம், 5ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், இல்லை 0ஆ இருக்கலாம். 7ஆ இருக்கக்கூடாது, 7 கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்மகிட்ட 18 இருக்கா, 18 / 7 இந்த நம்ம ஆட் டேஸ் மட்டும் தனியாக எடுக்கும்போது நம்மகிட்ட இருக்க நம்பரை டிவைட் பை 7 பண்ணி அதில் வர ரிமைண்டர் இருக்கும். லீப் இயர் கண்டுபிடிக்கணும், அதோட கோஷன்ட் எடுக்கணும். ஆட் டேஸ் கண்டுபிடிக்கணும்னா வர ரிமைண்டர் எடுக்கணும். ஸோ 7 × 1 × 7 = 2 வந்து 14. ஸோ ரிமைண்டர் வந்து நம்மக்கிட்ட 4 இருக்கும். அந்த 4ன்றது தான் ஆட் டேஸ் ஸோ நம்மக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு வந்து 4 ஆட் டேஸ் இருக்குது. நம்ம வருஷத்தை முடிச்சாச்சு, நெக்ஸ்ட்டு வந்து இந்த மந்த்ஸை கல்குலேட் பண்ணிடணும் இல்லையா. ஐ மீன் இந்த டேஸ் ஓவரால் டேஸை கல்குலேட் பண்ணால் தானே அது என்ன டே அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்காக செகண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நவம்பர் 18th வரைக்கும் இருக்குது எத்தனை டேஸ் இருக்குது அப்படின்றத எண்ணுறோம். ஸோ ஜான்வரியில் 31 டேஸ். முக்கியமான விஷயம் நம்மகிட்ட கொடுத்துருக்க இயர் லீப் இயரா இல்லையான்னு பார்க்குறது. ஸோ 17-12 இஸ் அ லீப் இயரா இல்லையா அப்படின்னு பார்க்கணும்னா டிவைட் பை 4, ஏன்னா இது ஒரு செஞ்சுரி இல்லை. ஸோ வந்து டிவைட் பை 4, 4 1 × 4 × 16 ரிமைண்டர் 1, 4 2 × 8 ரிமைண்டர் 3, 4 8 × 32. ஸோ வந்து இது ஒரு லீப் இயர். ஸோ நம்ம கிட்ட பிப்ரவரியில் என்ன இருக்கணும், 29, மார்ச்சில் 31, ஏப்ரலில் 30, மேல 31, ஜூனில் 30, ஜூலையில் 31, ஆகஸ்ட்லேயும் 31, செப்டம்பரில் 30, அக்டோபரில் 31. இது வரைக்கும் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். 1 + 9 = 10, 10 + 1 = 11, 11 + 0 = 11, 12 + 1 = 13, 13 + 1 = 14, 14 + 1 = 15, 5 அண்ட் ரிமைண்டர் 1, 1 + 3 = 4, 6 9 12 15 18 21 24 27 30. ஸோ 305 வந்துருச்சு. நம்ம இன்னும் நவம்பரில் இருக்க 18 டேஸ் ஆட் பண்ணலை. ஸோ வந்து அதையும் ஆட் பண்ணால் 5 + 8 = 13, 3 + 1 = 2, 323 வருதா கரெக்டாக, 8 + 5 வந்து ஓகே 13 1 2. ஸோ 323 வருதா நம்மக்கிட்ட. இப்போ இதில் கால்குலேட் பண்ணால் 323 டேஸ் இருக்குது. இதில் இருக்க ஆட் டேஸ் வேணும் என்ன பண்ணணும், 323 டிவைடட் பை 7. ஸோ 7 டேபிளில் பார்த்தீங்கன்னா 7 4s are 28. ஸோ ரிமைனிங் 4 இருக்குது, 7 4s are 28, ரிமைனிங் 4 இருக்குது. 7 5s are 35, 7 6s are 42. ஸோ 7 6s are 42 அப்படின்னா நம்மகிட்ட எவ்வளோ வருது, ரிமைண்டர் 1 வருது. ஸோ வாட் ஒரு ஆட் டே நம்ம கையில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா 323/7. இது இப்படி டிவைட் பண்ணி காமிச்சிடறேன், 323/7. ஸோ 7 4s are 28, ஸோ ரிமைண்டர் 4 33, 7 6 are 42 42 தானே, நம்ம 7 6 are 42. ஸோ ரிமைண்டர் 1, ஒரு ஆட் டே நம்ம கையில் இருக்குது. இப்போ இதில் நம்ம கையில் ஒரு ஆட் டே இருக்குது, இதில் நம்மக்கிட்ட 4 ஆட் டேஸ் இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 5 ஆட் டேஸ். ஸோ 5 ஆட் டேஸ் அப்படின்னா என்ன வருது, ஃப்ரைடே. ஸோ திஸ் இஸ் ஆன் ஃப்ரைடே. நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஒரு வாட்டிக்கு மேலே ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மனப்படமாக உட்காந்துரும், ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா வந்து இதை ஞாபகம் வைக்கணும், 0 னா Sunday, 1 னா Monday அதை ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு வர ஆட் டேஸ் வந்து 7 கம்மியாக தான் இருக்கணும். ஒரு செஞ்சுரிக்கு 5 ஆட் டே, 2 செஞ்சுரினா 10 ஆட் டே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நீங்கள் இப்படியும் வச்சுக்கலாம், இல்லைனா செகண்ட் செஞ்சுரி வரும்போது இந்த 5 + 10 = 15 15 15 by 7 பண்ணால் 1 தான் இருக்கும் ரிமைண்டர். ஸோ ஒரு ஆட் டேனும் வச்சுக்கலாம், நீங்கள் எப்படி உங்களால் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு லீப் இயருக்கு 2 ஆட் டே, ஒரு நார்மல் இயர்னால் 1 ஆட் டே. எடுத்ததுமே செக் பண்ண வேண்டியது நம்மக்கிட்ட இருக்க இயர் லீப் இயரா இல்லையா. ரெண்டாவது வருஷம் நான் ரெண்டாவது விஷயம் என்னென்னா நம்மக்கிட்ட இருக்க இயருக்கு நியர்பை லீப் இயர் என்ன. ஏன்னா செஞ்சுரிஸில் வர லீப் இயர்ஸ்க்கு வந்து எல்லாத்துக்குமே 0 தான். ஸோ 1600 தான் நியர்பை லீப் இயர். ஸோ அதுக்கு 0 ஆகிடுச்சு. ரிமைனிங் இருக்க 112 ஃபுல்லாக போடாமல், ஏன்னா இந்த 12th இயர் அப்படின்றது நம்மகிட்ட ஃபுல்லாக முடியல, இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ வந்து 11 தான் எடுத்துக்கிறோம்.
லெவனை வச்சு தான் டிவைட் பண்ணுறோம். எதனால் ஃபோர் ஆல், எதுக்கு ஃபோர் ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நமக்கு தேவைப்படுறது லீப் இயர். ஸோ இதில் வர கோஷன் தான் லீப் இயர். அந்த எவ்வளோ வேல்யூ வருதோ அதை வந்து அந்த டிவைடர் கூட டிவைடன் கூட மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் வந்து நார்மல் இயர்ஸ். நார்மல் இயர் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணும், லீப் இயரை டூ ஆல் மல்டிப்ளை பண்ணும். அதில் வர ஆட் இயர் ஆட் இயர்ஸ் கூட நம்மகிட்ட இருக்க செஞ்சுரியோட ஆட் டேஸ் கூட செஞ்சுரியோட ஆட் டேஸ் ஆட் பண்ணால் அதில் வரதை செவனால் டிவைட் பண்ணி வர ரிமைண்டர் மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரிமைனிங் இருக்க டேஸ்க்கும் பண்ணுங்க. ஹோப் யூ கேஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து என்னெல்லாம் டாபிக்ஸ் போடலாம், என்னெல்லாம் கண்டென்ட் போடலாம்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.